தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். உயர் பாதுகாப்பு நம்பர் பிளேட் தயாரிக்க தமிழக போக்குவரத்து துறைக்கு ரூபாய் 400 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றின செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 25.66 கோடிக்கும் மேலான வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கு. அவ்வாறு பயன்படுத்தப்படுற வாகனங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேக நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கும். அதில் இருக்கிற எண்களை வச்சு சம்பந்தப்பட்ட வாகனம் யாருக்கு சொந்தமானது, எப்போது தயாரிக்கப்பட்டது, எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்றதை எளிதாக கண்டறிய முடியும். இந்த நிலையில் சில இடங்களில் திருடப்படும் வாகனங்கள்லையும் முறையான ஆவணங்கள் இல்லாத வாகனங்கள்லையும் போலியான முறையில் நம்பர் பிளேட்டுகளை தயாரித்து வாகனத்தில் பொருத்திடுறாங்க. சில நேரங்களில் பிற மாநிலங்களில் இருந்து வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவோரும் இதுபோல் போலியான நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த நடைமுறையில் ஒரு சிலர் மட்டுமே சிக்குவாங்கன்றதுனால மாற்று வழி குறித்து யோசிக்கப்பட்டுச்சு. அதில் போலி நம்பர் பிளேட்டுகளை தடுக்கும் வகையில் வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து வாகனங்களுக்கும் உயர் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட நம்பர் பிளேட்டுகளை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஏப்ரல் 1ல் இருந்து வாகன உற்பத்தியாளர்கள், டீலர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் வாகனங்களில் உயர் பாதுகாப்பு அம்சம் கொண்ட நம்பர் பிளேட்டுகளை பொருத்தி விற்பனை செய்யணும்னு மத்திய போக்குவரத்து துறை நோட்டீஸ் வெளியிட்டிருக்கு. இவ்வகை நம்பர் பிளேட்டில் குரோமியம் பூச்சு கொண்ட ஹாலோர்கள் வாகனத்தோட முன்பக்கம் பின்பக்க நம்பர் பிளேட்டுகளில் ஒட்டப்படும். அதில் வாகனத்தின் எண் லேசர் ஒளிக்கற்றை மூலமாக பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த வகை பிளேட்டில் வாகனத்தோட சேசி எண், உரிமையாளரின் முகவரி, வாங்கப்பட்ட காலம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இடம்பெற இருக்குது. இதனால் வாகனம் திருடப்படும் போதும் பிற குற்ற செயல்களில் ஈடுபடும் போதும் எளிதில் கண்டறிய முடியும். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட உயர் பாதுகாப்பு வசதி கொண்ட நம்பர் பிளேட்டுகளை தயாரிக்க ரூபாய் 400 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. தற்போது அதற்கான டெண்டரும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த டெண்டரில் தமிழகத்தில் நம்பர் பிளேட் வடிவமைப்பதற்கும் தயாரிப்பதற்கும் விற்பனை மற்றும் பொருத்துவம் பணிக்கான நிறுவனங்கள் வரவேற்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு போக்குவரத்து துறை கமிஷனர் அலுவலகம், போக்குவரத்து துறை, எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தமிழகத்தில் போலியான நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு செக் வைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.